Thank you.
கந்த கடம்பா கார்த்திகேயா சண்முகா முத்துக்குமரா தத்துவ தலைவா உன்னை வணங்கி உன்னினிவாக வாழும் வள்ளியாக இணைக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மருள் வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திருச்சபையை வணங்குகிறேன். அல்லல்வோம், வழிவினைவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகாத துயரம்போம், நல்ல குணமதிகை மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் அந்த செல்வ கணபதியை கைதொழுது விட்டு பிறகு நம் பணியை தொடரலாம். மக கணபதிய சரணம் சரணமாக கணபதிய சரணம் யாரை வணங்க வேண்டும்? கோலவிளியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரமாயம், புத்துமாரியம்மா, பத்திரகாளியம்மா, கண்ணியம், எங்க கண்ணியம்மா, தங்கும கோதை, அன்னைய சோதை, சந்தூர தேவாணி, சிங்கார ரூபத், அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருவாட்சி, சுந்தர நீலி, சுந்தரமா, அள்ளியம்மா, எங்கள் அள்ளியம்மா, லாடி சல்லியம், செல்ல கொல்லியம்மா, செங்காளமாள், எங்கள் செங்காளமாள், நறு பாத்தம், அனல் வெப்பாத்தமா, சிங்காரி ஒய்யாரி, உமையாத செங்கர், மண்மாரி மண்ணாரி, சோதிக்கும் துன்பத்தில் நீ வந்து மாட்டே
காரணம் நல்லதே பேச வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே பேசி நல்லதே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும் நல்லதே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தான் நினைக்க வேண்டும் ஏனா அத கீதிருவமா அப்படியே ஏனா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வரும் பொழுது இந்த ஜெதி பாடல்கள் எல்லாம் பாடிட்டோம் இருந்தாலும் அன்னைக்கு வந்து குறைவான ரசிகர்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால மீண்டும் உங்களுக்கு முன்னாது ஏன்னா முருகனுக்கு படைவீடுகள் இதுவரைக்கும் ஐந்து ஆறாவது படைவீடு எப்படி உருவாக போகுது அப்படிங்கிறது அந்த வள்ளி திருமணத்தினுடைய கதை முருகனுக்கு எத்தனை படைவீடுகள் இருந்தாலும் இரண்டாவது படைவீடு எது தெரியுமா அதுதான் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருக்கு நிறைய பெருமைகள் உண்டு சிக்கலிலே மேல் வாங்கி செந்தூர்லேயே சம்காரம் செய்தார் அந்த முருகப்பெருமான் அந்த முருகனுக்கே இல்லாத ஒரு பெருமை அவங்க அப்பா சிவபெருமானுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா படை வீடுகளிலேயே பஞ்சலிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் பஞ்சம் என்றாலே ஐந்து ஐந்து லிங்கம் கருவறைகளை ஒன்றாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு எங்கே என்று பார்த்தால் அது வந்து திருச்செந்தூர் முதலில் சிவனுக்கு அபிஷேகம் இரண்டாவது தான் முருகனுக்கு இருந்தாலும் முக்கியத்துவம் சிவனுக்காக இருந்தாலும் அது முருகனுடைய இரண்டாவது படைவீடு அப்படின்னு நாமெல்லாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் மூன்று லிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆலயம் எது தெரியுமா அதுதான் சிவபெருமானே காளை உருவில் காட்சி கொடுத்த காளையார் கோவிலில் மட்டும் மூன்று லிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இரண்டு லிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பு எங்கே தெரியுமா அதுதான் ராமனே ஈசனை வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரன் என்பார்கள் இந்த ராமேஸ்வரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இரண்டு லிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சிவனுடைய ஆலயம் என்று சொன்னாலே கண்டிப்பாக அங்கே லிங்க வழிபாடு வேணும் ஆனால் இந்த பூமியில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான சிறப்பு சிவனுடைய ஆலயத்தில் லிங்க வழிபாடும் இல்லை கொடிமரமும் இல்லை நந்தியும் இல்லை பலிபீடமும் இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் அது வந்து சிவனுடைய ஆலயம் அப்படி நாமெல்லாம் சொல்கிறோம் அது எங்கே தெரியுமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு அதுதான் திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய ஆவி உடையார் கோவில் ஆவடையார் கோவில் ஏன் ஆவி உடையார் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சு தெரியுமா அவருக்கு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா புழுங்கரிசியை சாதமாக வடித்து இலையிலாம் போட மாட்டாங்க அங்கே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை கழுவிட்டு அந்த கல்லில் அப்படியே கொட்டி சாதத்தை பரப்பி அதில் இருந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆவியை மட்டுமே அவர் நெய்வேத்தியமாக எடுத்துக்கொள்வாராம் அதுதான் ஆவி உடையார் கோவில் ஆவடையார் கோவில் அப்படிங்கிற சிறப்பெல்லாம் உண்டு இருந்தாலும் எத்தனை விஷயங்களை சொன்னாலும் கூட ஏன்னா காலையில் ஒரு கல்யாணம் இப்படி கண்டிப்பாக நடக்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக பண்ணிட முடியாது ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கிட்ட என்ன வீரம் இருக்குது என்ன திறமை இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைய வச்சு காப்பாற்றுவாரா அப்படின்னு சோதனை பண்ண வகையில் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடணும்னு ஒரு ஐதீகம் அப்போ இருந்துச்சு என்ன வேட்டை புளிய வேட்டையாடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்போ இருந்துச்சு அப்போ அந்த ஐதீகம் இப்போ இருந்தால் என்ன நடக்கும் கல்யாணமாக நடக்கும் அதை தவிர மற்றது பூரா நடக்கும் அதனால் அந்த ஐதீகம் வேண்டான்னு சொல்லி வீரமான ஜல்லிக்கட்டு காலை அடக்குங்கப்பா அப்படின்னாங்க அந்த வாய்ப்பு எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்கல அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எல்லையிலேயே இளவட்டக்கல்லுன்னு ஒரு கல் இந்த கல்லை வந்து தலைக்கு மேலே தூக்கி கீழே போட்டாதான் ஊருக்குள்ளேயே போக முடியும் அதுக்கப்புறம்தான் பெண் பார்க்குறது திருமணம் பண்ணுறது எல்லாம் அந்த காலத்தில் அது மாதிரி இந்த இளவட்டக்கல்லை தலைக்கு மேலே தூக்கி போட்டுட்டு திருமணம் பண்ணவங்கள்லாம் உண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாருனாலையும் முடியலை
அதனால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீங்க தலைக்கு மேல தூக்க வேண்டாம், நெஞ்சு வரைக்கும் தூக்குங்க போதும் அப்படின்னாங்க. நாளடைவில் அதுவும் குறைஞ்சு போச்சு, முடியல. சரிங்க தம்பி பரவாயில்ல, நீங்க வந்து இடுப்பு வரைக்கும் தூக்குங்க போதும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கொண்டு வந்தாங்க, அதுவும் முடியல. அடுத்து என்ன பண்ணாங்க, சரி போனா போட்டும் முழங்கால் வரைக்குமாவது தூக்குங்கடாடுனாங்க. இப்போ ஒரு ஸ்ரீதர நாடகம் உசிலம்பட்டி பக்கம் போயிருந்தேன். அப்போ ஒரு அண்ணாட்ட கேட்டேன், அண்ணே நம்ம பக்கம்லாம் இந்த ஐதீகம் எப்படின்னு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தங்கச்சி நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, நாங்கள் பேசாமல் ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் அந்த கல்லை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பேசாம நாங்க தொட்டு கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னா. இப்ப வீட்டுலயே அப்படிதான் போல, நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க இது ஏன் அப்படின்னா, உணவு முறைகள் மாற மாற உடம்புல உள்ள தெம்பு போகுது அப்படிங்கறதுதான் உண்மை. காலையில் இஞ்சி கடும்பகளில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே அப்படின்னு சித்தர்களுடைய வாக்கு, அப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்ப இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப மாறி போச்சு அப்படிங்கிறதுனாலதான் இது வந்து ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இப்படி இவர் இணைத்து பாடிக்கொண்டிருக்கலாம், இருந்தாலும் 3000 4000 5000 வரைக்கும் உள்ள கிடக்கு. என்ன அன்னைக்கு இப்படிதான் எந்திரிச்சு ஓடுறீங்க, இன்னைக்கு இப்படிதான் எந்திரிச்சு ஓடுறீங்க, சும்மா ஆடுதா ஏப்பா அப்படி வர்றோம். அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது. நடக்க போற இந்த கல்யாணத்தை காண வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு கூட்டம்.
காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பம்லாம் கூட்டம் நல்லா தான் இருக்கு, ஆனால் மாலை மாற்றும் பொழுது ஒரு 10 பேர் 4 பேர் தான் நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா முக்கியமான காட்சியே வள்ளி திருமணத்தில் அதுதான். இப்போ கும்பாபிஷேகம்லாம் நடக்குது, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அரிச்சந்திரா வைக்க மாட்டாங்க, பவளக்குடி சத்தியவன் சாவித்திரி இதெல்லாம். ஏன்னா இது எடுத்த உடனே சோகமாகவே வெளியில் வரும்பொழுதே அம்மாலாம் அழுதுகிட்டு வருவாங்க, அதனால் சோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே ஆரம்பத்திலிருந்தே மங்களகரமாக போகக்கூடியது இந்த வள்ளி திருமணம் தான். கடைசியில் திருமணத்தில் முடியும், அந்த திருமணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாவெலாம் வள்ளி திருமணத்தை வைக்கிறாங்க. இந்த மாலை மாற்றும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாம் மாலை மாற்றும் பொழுது பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் இந்த வள்ளி திருமணத்தை எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. அது வந்து என்னமோ அவ்வளோ நேரம் பார்த்துட்டு அப்போ போய் வேலையை போய் வேகமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி இருந்து பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சி மாலை மாற்றும் பொழுது என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆமாம், எப்படி சொன்னாலும் போகிற கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அவருடைய வரவுக்காக எப்படி தெரியுமா, நாளை மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னு மஞ்சள் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் மாணிக்க தேரில் மரகத கணசம் மின்னுவதென்ன மாணிக்கத்தே
இப்படி ஒரு திருமணம் முடிந்த பிறகு வந்தவங்க எல்லாம் சும்மா போகலாமா? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவருக்காக ஒரே ஒரு பாடல் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம்